இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு வர்றாங்க. முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி 10 விக்கெட்டுகளை இழந்தும் ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட்டுகளை இழந்தும் இருந்தது. 1952 பிறகு ஆஸ்திரேலியாவில் நடக்கிற இந்திய ஆஸ்திரேலியா போட்டியில ஒரே நாளில் அதிக விக்கெட்டுகள் பதிவானது இதுவே முதல் முறை அப்படிங்கிற வரலாற்றை பார்டர் கவாஸ்கர் தொடரோட முதல் நாள் போட்டி படைச்சிருக்கு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரோட முதல் நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித்தை இந்திய அணியின் கேப்டன் பும்ரா கோல்டன் டக் எடுத்தது போட்டியோட திருப்பு முனையா மாறுச்சு. தன்னோட டெஸ்ட் கிரிக்கெட் கெரியர்ல 196 இன்னிங்ஸ்களில் விளையாடி இருக்கிற ஸ்மித் இதுவரைக்கும் 11 முறை மட்டுமே டக் அவுட் ஆகியிருக்காரு. அதுலயும் 2014 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில கோல்டன் டக் ஆகி வெளியேறினதுக்கு அடுத்து 2வது முறையா இந்தியாவுக்கு எதிரான போட்டியில கோல்டன் டக் ஆகி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சொந்த மண்ணில் நடைபெறும் டெஸ்ட் போட்டியில கோல்டன் டக்ல ஸ்மித் வெளியேறுவது இதுவே முதல் முறை. அடுத்தடுத்து நடக்கவிருக்கிற சர்வதேச கிரிக்கெட் தொடர்களை இந்தியாவில் ஒளிபரப்புறதுக்கான உரிமத்தை சோனி நெட்வொர்க்ஸ் நிறுவனம் பெற்றிருக்காங்க. அதன்படி 2024 2031 வரைக்குமான ஆசிய கோப்பை தொடரோட ஒளிபரப்பு உரிமம், 2024 முதல் 2028 வரையிலான இங்கிலாந்து ஹோம் கேம்ஸ், 2024 முதல் 2031 வரையிலான நியூசிலாந்து ஹோம் கேம்ஸ் மற்றும் 2024 முதல் 2027 வரையிலான இலங்கை ஹோம் கேம்ஸ் ஆகிய தொடர்களோட ஒளிபரப்பு உரிமத்தை சோனி நெட்வொர்க்ஸ் நிறுவனம் பெற்றிருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.